இது வந்து கத்திரிக்காய் செடி நிறைய பூ விட்டுருக்கு பிஞ்சும் இருக்கு இந்த பூச்சி எப்படி விரட்டுறது அப்படின்ட்டு கேட்டுருந்தாங்க என்னோட வியூவர்ஸ் அவங்களுக்கோசம் ஒரு சின்ன இது சொல்கிறேன் புளிச்ச மோர் இருக்கு இல்லையா அதுவும் பெருங்காய தூள் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு இதழ் பின்னாடி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நினச்சிங்கன்னா அந்த பூச்சிலாம் செத்துரும் உடனே விழுந்து அந்த மாவு பூச்சிலாம் நிறைய இருக்கும் அங்கங்கே இருக்கும் அதனால தான் இந்த பூவெல்லாம் கொட்டிடும் நிறைய பூ இந்த பாருங்க பழுத்து போயிடுது பாருங்களேன் இலையெல்லாம் பழுத்து போயிடுது அதெல்லாம் இப்படி டக்குன்னு எடுத்து போட்டுடணும் அப்போ தான் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும் காயும் நல்லா வரும் உங்களுக்கு இந்த செய்முறை காட்டுற உங்களுக்கு வீடியோவில் எப்படி இந்த புளிச்ச மோரும் பெருங்காயின் தூளும் வச்சு இந்த பூச்சி விரட்டி எப்படி விரட்டுறது அப்படின்னு காட்டுறேன் வாரத்தில் ரெண்டு நாள் தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல காயும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி பூச்சி அரிக்காது உங்களுக்கு நல்ல பலனும் கொடுக்கும் இப்போ பார்க்கலாமா என்ன எப்படி செய்யறதுன்ட்டு இது பாருங்க இது வந்து புளிச்ச தயிர் எப்படி நம்ம வீட்டில் கொஞ்சம் தயிர் மீறும் நம்ம வந்து நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூச்சி வெரைட்டியாக அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் நான் சொன்னேன் இல்லைங்களா பெருங்காயம் கரைச்சல் போட்டு தெளிச்சோம்னா நல்லா இதாகிடும் இது வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அது வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன் பவுட்ரும் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து நான் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பூச்சி விரட்டி இது பண்ணுறதுன்ட்டு இது நல்லா கலக்கிடணும் இப்படி நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன்னு வச்சுங்களா நல்லா இதுவாகிடும் அதுக்கப்புறம் வந்து இது நல்லா இப்படி போட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஈவனாக நல்லா இதுவாகிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பனல் எடுத்து வச்சு ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி உங்களுக்கு வேண்டிய அளவு ஒரு ஃபுல்லாக இந்த பாட்டில் ஃபுல்லாக 1 லிட்டர் தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மூடி கூட நீங்கள் ஓட்ட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓட்ட பண்ணிட்டுன்னா ஈஸியாக ஸ்ப்ரே பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஒரு மூடியை வந்து ஓட்ட போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு கொஞ்சோண்டு இந்த மாதிரி லெவலில் வச்சுட்டோன்னு வச்சிங்களா அப்புறமா செடிங்க நல்லா நிறைய தெளிக்கலாம் வேணும்னா கூட நீங்கள் கையில் ஒரு மக்கில் எடுத்து கூட கையில் இப்படி தெளிச்சு விடலாம் இப்படி தெளிச்சு விடலாம் அப்புறம் பின் சைடு கூட நல்லா இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா வச்சுங்களேன் வரே வராது உங்களுக்கு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுடலாம் அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் இருக்கு அந்த பூச்சியெல்லாம் கீழே விழுந்துடும் ஒவ்வொன்றும் கீழே அப்படியே விழுந்துடும் அப்புறமா உங்களுக்கு வந்து நல்ல காய்கறியெல்லாம் கிடைக்கும் பூச்சியே இருக்காது இனி இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் தெரிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த வெண்டைக்காய் செடி கூட இருங்க இதெல்லாம் வெண்டைக்காய்லாம் விழுந்துருச்சு இருந்தாலும் நான் தெளிக்கிறேன் பூச்சி வரக்கூடாது அப்படின்ட்டு